ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परामङ्गनिर्मदिपुडिचूडयुत्तियन्नु मणिनगरत्तुलगनैत्तुम् விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுவும் விளக்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் என் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர கனோ நாளின் உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வரமதி நலம் மருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதிழன்மரணி வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனா விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தலங்களாயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் பூப்புல் நிகமாந்த மகாதேசிகனுடைய அனுபவங்களை அனுபவித்து வருகிறோம். துவந்த பத்ததி, துவந்த பத்ததி, இரட்டை படலம். இரட்டை படலம் என்ற கருத்திலே 20 பாசுரங்கள் இதை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நம்முடைய வைஷ்ணவத்திலே துவயம் என்ற ஒரு மந்திரம் உண்டு. 2 வரிகளாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகள் 2, எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் 2, பெருமானும் பிராட்டியும் 2. எனவே இப்படிப்பட்ட துவயத்துக்கு பெயர் பெற்ற நம்முடைய சம்பிரதாயம் மதுராந்தகம் துவயம் விளைந்த திருப்பதி. எனவே பகவத் சங்கல்பத்தினாலே இந்த பாதுகா சகஸ்திரத்திலே 24வது பத்தியாக இரட்டை பழம் இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். பிரபத்யே பாதுகா ரூபம் பிரணவச கலாத்வயம் ஓதம் மிதமிதம் யஸ்மின்மே அனந்தஸ்யாபி தத்பதம் ஓம் என்பதை உணர்த்தும் வெட்டைகளை உடையதாய், ஓம் என்பதை உணர்த்தும் வெட்டைகளை உடையதாய், உருவாலே குறைந்த நிறைந்த அளவு உடையதாய், அகாரம் மகாரம் இணைப்பா இணைவதாய், அகாரம் மகாரம் இணைப்பா இணைவதாய், இரண்டாய் இணைந்த அடிநிலைகள் பணிகிறேன், இரண்டாய் இணைந்த அடிநிலைகள் பணிகிறேன். வாதுகையில் வாதுகையினுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு வரும்பொழுது அது 2 திருவடிகளாக திருவடி நிலைகளாக இருப்பதை அனுபவிக்கிறார். ஜீவாத்மா பரமாத்மா அகாரம் மகாரம் என்ற ஒரு அற்புதமான தத்துவங்களை மனதிலே கொண்டு அது இரட்டையாக இருக்கிறது. ஜீவர்களுடைய முடிகளிலே எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் தங்குவதனாலே இந்த ஜீவர்கள் எம்பெருமானுக்கு சொத்து அடிமைகள் என்று காட்டுவதாக அந்த இரட்டை திருவடி நிலைகள் நமக்கு உணர்த்துகின்றன என்று பேசுகிறார். இரண்டா இணைந்த அடிநிலைகள் பணிகிறேன். 262வது பாசுரம். ஜங்கமஸ்தாவர உலகின் காப்பே பாதுகள் இரண்டின் படைப்பின் காரணம் பொறுமை தயனும் குணக்கடல்கள் தாம் மறு உருவாகிய மலரடித்தலங்கள் பொறுமை தயனும் குணக்கடல்கள் தாம் மறு உருவாகிய மலரடித்தலங்கள் ஜங்கமஸ்தாவர உலகின் கப்பி உலக லட்சணமாக அகாரம் என்பது எம்பெருமானை குறிக்கும். அது இந்த உலகத்தை காப்பவன் என்பதை காட்டும்.
இந்த உலகம் என்பது ஜங்கமம் ஸ்தாவரம் என்ற இரண்டாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த உலகத்திலே பொறுமை என்றும் தய என்றும் எம்பெருமானுடைய முக்கியமான குணங்களை குறிப்பிடுகிறார்கள். அந்த பொறுமையையும் தயையும் தான் இந்த இரண்டு திருவடி தலங்கள் காட்டுகின்றன. பொறுமையும் தயையும் மறு உரு எடுத்து வந்திருக்கிறது என்று இங்கே பேசுகிறார். எனவே பிரணவாகார விமானத்திலே ரங்கநாதனுடைய அற்புதமான சந்நிதி அவருடைய திருவடிகளை பணிந்து அந்த திருவடியுடைய பெருமையை இரட்டைகளாக அனுபவிக்கிறார்கள். தயை பொறுமை 763வது பாசுரத்திலே மணிபாதுபைகள் இருவரின் இணைப்பு அடிவேந்தவரை காக்கும் பொறுப்பு. மணிபாதுகைகள் இருவரின் இணைப்பு அடிவேந்தவரை காக்கும் பொறுப்பு. விண்ணவர் மன்னவர் தரும் துயர் நீக்க விளங்குகின்றீர்கள் இருவரும் ஒன்றாய். மனிதர்கள் தேவர்கள் தரக்கூடிய துன்பங்களை போக்குவதற்காக இரண்டு திருவடி நிலைகளாக விளங்குகிறீர்கள் என்று பேசுகிறார். 763வது பாசகத்திலே ஒரு பாதுகையின் இரு அடி நிலைகளில் இரு பிரிவாக இருப்பது எதனால். 764ல் இப்படி ஒரு வினாவை எழுத்துக் கொள்கிறார் சுவாமி. ஒரு பாதுகையின் இரு அடி நிலைகளில் இரு பிரிவாக இருப்பது எதனால். அசுரர் தேவர் முரணாகாமல் அவர்கள் இருவரும் அணுகும் வகையே. அசுரர் தேவர் முரணாகாமல் அவர்கள் இருவரும் அணுகும் வகையே. வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி திருப்பாக்களை கழிந்த பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமிர்தம் காரணமாக அமர் ஏற்பட்டது. இங்கே இரண்டு பேருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் அருள வேண்டும் என்பதற்காகவே இரண்டு திருவடிகளை அமைத்துக் கொண்டானோ என்ற ஒரு அருமையான எண்ணத்தை பதிவு செய்கிறார் சுவாமி. அடுத்தது 765வது பாசனம். அழியா துயரம் அழிக்க அவனும் உடையான் படையே சங்கொடுவாழி. ஒளியும் ஒளியும் அழிக்கும் அவையே ஒளிர்பாதுகையின் உருவம் இரண்டாய். அழியா துயரம் அழிக்க அவனும் உடையான் படையே சங்கொடுவாழி. சங்கொடுசக்கரம் என்றும் தலக்கையன் பங்கைய கண்ணனே பாடேலோர் என்பாவாய். சங்கையும் சக்கரத்தையும் நீந்து கொண்டிருக்கிறார். அதுபோலவே சங்கி சக்கரம் போல இரண்டு திருவடிகள். அந்த திருவடிகளிலும் சங்கு சக்கர ரேகைகள் உண்டு. அந்த இரு திருவடிகள் எப்படி திருவடி நிலைகள் எப்படி இருக்கின்றன என்றால் ஒளியும் ஒளியும் அளிக்கும் அவையே ஒளிபாதுகையம் இரண்ட. ஒளியும் ஒளியும் அளிக்கும் அவையே ஒன்று ஒளியை அளிக்கிறது ஒன்று ஒளியை அளிக்கிறது. படைகோல் புக்கும் முழங்கும் அப்பாசின்யமும் பல்லாண்டே. ஓம் 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 என்று பிரணவத்தை ஒலிப்பதாக சொல்வார்கள். சங்கரையா நின் செல்வம் சால அழகியதே என்று பேசும் கோவை பிராட்டி. எம்பெருமான் திருக்கரங்களை கழித்திருக்கும் திருச்சங்கினிலே அதிகமாக ஈடுபடுவார். அது ஒளி தருகிறது. அந்த ஒளியானது அசுப ஒலிகளை போக்கக்கூடியதாக ஓங்காரத்தை ஒழிக்கக்கூடியதாக விளங்குவது.
அடுத்தது ஒளி, படிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, சரஸ்திராதித்ய சங்காசம் என்று சொல்லி கதிராயிரம் இரவி கலந்தால் போல் என்று பேசுவார்கள். அப்படிப்பட்ட ஒளி உடையது. எனவே பிரகாசத்தையும் இனிய நாதத்தையும் உடையது. எதிரிகளை அழிக்க பண்ணுவதும் இதுதான். இப்படியாக பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண என்பார். இப்படியாக ஒளியும் ஒளியும் காட்டுவதாக அந்த திருச்செங்கும் திருவாளியும் அமைகின்றன என்று பேசுகிறார். அடியார் துயரம் அழிக்க அவனும் உடையான் தடையே செங்குருவாளி ஒளியும் ஒளியும் அழிக்கும் அவையே ஒளிர் பாதுகையும் உருவம் இரண்டார். 266 அழகாக பேசுகிறார். இறையோன் அருளும் மனிதன் செயலும் இணைந்தே உதவும் என காட்டிடையே. இறையோன் அருளும் மனிதன் செயலும் இணைந்தே உதவும் என காட்டிடவே அறிவற்றவராய் செயலற்றவராய் விளங்கும் எமக்கு விளக்கும் உருவு அறிவற்றவராய் செயலற்றவராய் விளங்கும் எமக்கே விளக்கும் உருவோ. இறையோனருளும் மனிதன் செயலும் இணைந்தே உதவும் என காட்டிடவே அறிவற்றவராய் செயலற்றவராய் விளங்கும் எமக்கு விளக்கும் உருவோ. நெறியெல்லாம் நெறி செல்லக்கூடியவர்கள் சாதாரண மனிதர்கள். இவர்களுக்கு உதவி செய்வதற்கு எம்பெருமானுடைய அனுகிரகமாகிய இறையோன் அருள் தேவை, மனித முயற்சி தேவை, தெய்வ சக்தியும் புருஷ முயற்சியும் எத்தனம் பிரயத்தனம் தெய்வ எத்தனம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதுபோலவே இங்கே அதிர்ஷ்டமெனக்கூடிய தெய்வம் முயற்சியாகிய புருஷகாலம் இதை காட்டுவதாக இங்கே பெட்டைகள் இரண்டு திருவடிகள் அல்லது திருவடி நிலைகள் விளங்குகின்றன என்று பேசுகிறார் சுவாமி. 267 பாசுரத்திலே எத்தனையோ விதமான எண்ணங்களை மேலும் மேலும் நம்முடைய ஞான சக்தி அதிகமாகுவதற்காக ஞான சக்தியை அதிகப்படுத்துவதற்காக பாதுகா சரஸ்வத்திலே பல அற்புதமான விஷயங்களை பதிவு செய்கிறார் சுவாமி. 267 மலர்மகளாய் மண்மகளாய் மலத்தலங்கள் கொண்டவளாய் காக்கின்றாய் கதியானாய் புகழ்வேறு யாருண்டு என்கிறார். இதற்கு முந்தைய பாசுரத்திலே அறிவற்றவராய் செயலற்றவராய் விளங்கும் எமக்கே விளக்கும் உருவோ என்று சொல்லி எந்த ஒரு செயலும் சரியாக செய்ய முடியாமல் சரிந்து கொண்டிருக்கும் என்னை சரியாமல் காக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் என்று அங்கே காட்டினார். 767 மகாலட்சுமி பிராட்டி என்ன செய்கிறாள், இரண்டு பிராட்டிகள் ஸ்ரீதேவி பூதேவி என்று இதை கோதாஸ்துதியிலேயும் சுவாமி அழகாக காட்டியிருக்கிறார். பாதுகையே பரமன்னி பக்கங்கள் இரண்டிலுமே கருணை செய்த பொருத்தல்க என்ற ஒலிகளுடன் மலர்மகளாய் மண்மகளாய் மலர்த்தலங்கள் கொண்டவளாய் காக்கின்றாய் கதியானாய் புகழ்வேறு யாருண்டு. பாதுகையே பரமன்னி பக்கங்கள் இரண்டிலுமே கருணை செய்க பொறுத்தல்க என்ற ஒலிகளுடன். ஒரு பக்கத்திலே மலர்மகள்,
பக்கத்திலே மண்மகள். பிராட்டிமார்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள், கருணை செய்க பொறுத்தருள்க, கருணை செய்க பொறுத்தருள்க. அபானாம் வா சுபானாம் வா பதாகானாம் பிரபங்கமே காரியம் கருணமாரியேன கஷ்யதி நபரத்யதி. கருணை கருணை தயா சதகம் என்று சுவாமி சதகம் அருளியிருக்கிறார். கருணையே தெய்வமாக்கி வெங்கடநாதன் நமக்கெல்லாம் அருள் செய்ய காரணம் அந்த தயாதேவிதான் என்கிறார். கருணை செய்க அடுத்தது சாட்சாட்சமா கருணையா கமலா நிவாண்யாம் சமை காட்டக்கூடிய பொறுமை பொறுமை பொறுத்தொழுக என்று எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனை காக்க வேண்டிய நம் கடமை என்று சொல்லி அதை ஸ்மாரையே நத்து சிச்சையே என்று நினைவூட்டக்கூடிய பூமி திராட்டி கருணை செய்த பொறுத்தருக என்ற ஒளிகளுடன் மலமகளாய் மண்மகளாய் மலத்தலங்கள் கொண்டவளாய் மலத்தலங்கள் கொண்டவளாய் அருமையாடுங்கே. இரண்டு பிராட்டிகளும் இரண்டு பக்கங்களிலே இருந்து கொண்டு மலமகளாய் மண்மகளாய் மலத்தலங்கள் கொண்டவளாய் காக்கின்றாய் கதியானாய் புகழ்வேடு யாருண்டு. அந்த உயர்ந்த கருத்தை இங்கே அந்த இரட்டை என்ற ஒரு நிலையை காரணமாக கொண்டு காட்டுகிறார். 767வது பாசுரம் பார்த்தோம். 768வது பாசுரத்திலே பிறவித்துயரை நீக்கிடவல்லீர் பெருமான் திருவடியடைந்தே உள்ளீர் பிறவி துயரை நீக்கிடவல்லீர் பெருமான் திருவடியடைந்தே உள்ளீர் இணையாம் இரண்டால் காட்டிட முயல்வீர் பர அபரமெனும் வித்தைகளையே இணையாம் இரண்டால் காட்டிட முயல்வீர் பர அபரமெனும் வித்தைகளையே பிறவி துயரை நீக்கிடவல்லி பெருமான் திருவடி அடைந்தே உள்ளீர் இணையாம் இரண்டால் காட்டிட முயல்வீர் பர அபரமெனும் சம்சாரமயம் போக்கக்கூடிய பரவித்தை அபரவித்தை என்று இங்கே காட்டுகிறார். வேதம் கற்று கற்றுகித புருஷார்த்தங்களை அறிவது அபரவித்தை என்றும் பக்தியின் மூலம் பகவத் உபாசனை செய்யக்கூடியது பரவித்தை என்றும் பேசுகிறார். இந்த இரண்டையும் இணைக்கக்கூடியதாக திருவடி நிலைகள் இருக்கின்றன என்று பேசுகிறார். இதன் மூலம் சம்சார பயமானது போக்கடிக்கப்படுகிறது. எனவே பரவித்தையும் அபரவித்தையும் இணைந்தது போல இங்கே இருக்கிறது என்று 768வது பாசுரத்திலே பேசுகிறார். 769வது பாசுரத்திலே சக்கரவாக பறவைகளை பற்றி குறிப்பு தருகிறார். சக்கரவாக பறவைகள் சாபம் காரணமாக பிரிந்து இருக்க வேண்டும் என்று ஏற்பட்டிருக்கிறதாம். ஆனால் சக்கரவாக பறவை ஒன்றை ஒன்று நேசிக்கக்கூடியது மிகவும் ஆழமான தங்களுடைய அந்யோன்யத்தை வெளிப்படுத்தக்கூடியது. சக்கரவாக பறவைகள் போல இந்த திருவடிகளானது இணைந்து நிற்கின்றன என்று இங்கே பேசுகிறார். சக்கரவாக பறவைகள் தான் இரட்டை திருவடி நிலைகள் என்று அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தில்.
ರಂಗ ಸೀಮನಿ ರದಾಂಗ ಲಕ್ಷ್ಮಣದ ಚಿಂತಯಾಮಿತ ಪರೇಯ ಪಾದುಕೇ ಸತದೇಶ ಸಮನಾಯ ತದ್ಪದೇ ಚಕ್ರವಾದ ಮಿದುನಂ ಕೃತಾಸ್ಪದೌ பிரிந்தே இருக்க வேண்டும் எனும் பிரிவு சாபம் நீங்கிடவே பிரிந்தே இருக்க வேண்டும் எனும் பிரிவு சாபம் நீங்கிடவே சக்கர குறியுள்ள திருவடிகள் தம்மையே சரணமாய் கொண்டே சக்கரவாக பறவைகள் போல் இணைந்து நிற்கும் பாதுகைகள் சக்கர பாணியே அவன் ரோசமாய் இணைந்தவர் நீவியே பிரிந்தே இருக்க வேண்டும் எனும் பிரிவு சாபம் நீங்கிடவே பிரிந்தே இருக்க வேண்டும் என்னும் பிரிவு சாபம் நீங்கிடவே சக்கர குறியுள்ள திருவடிகள் தம்மையே சரணமாய் கொண்டே சக்கர குறியுள்ள திருவடிகள் தம்மையே சரணமாய்கொண்டே சக்கரவாக பறவைகள் போல் இணைந்து நிற்கும் பாதுகைகள் சக்கரவாக பறவைகள் போல் இணைந்து நிற்கும் பாதுகைகள் சக்கர பாணியை அவனன்றோ சமமாய் இணைந்தவர் நீவியே சக்கர பாணியே அவனன்றோ சமமாயிணைந்தவர் சக்கரவாக பறவை போல அன்பி பறவை என்று குறிப்பிடுவார்கள் தமிழர்கள். அதுபோல ஒன்றை ஒருத்தர் தெரியாமலும் பிரிந்தால் தெரிக்க முடியாமலும் இருக்கக்கூடிய அந்யோன்ய தம்பதிகளைப் போல விளங்கக்கூடியது இந்த இரட்டை பாதுகைகள் என்ற நிலையிலே 769வது பாசுரத்திலே சக்கரவாக பறவையாக அனுபவிக்கிறார் சுவாமி. 770வது பாசுரம் அடுத்தது. பாரிங்கிருள் போக்க பருதி அவங்கதியாலே உத்தர தட்சிணங்கள் அயனங்கள் உண்டன்றோ பரமணவன் தானும் பாருள்ளோர் துயர் போக்க பாதுகை தமை கொண்டே வளமிடவாம் நடையிடுவான் பாதுகை தமை கொண்டே வளமிடமா நடையிடுவான் இருள் போக்க பரிதி அவன் கதியாலே உத்தர தட்சிணங்கள் அயனங்கள் உண்டன்றோ சூரியன் கதி என்று சொல்லக்கூடிய இயக்கத்தினாலே ஒரு ஆண்டு ஒரு வருஷம் இரண்டு அயனங்களாக பிரிக்கப்பட்டு உத்தராயணம் என்றும் தட்சிணாயணம் என்றும் சொல்லப்படுகிறது. திருக்குடந்தை போன்ற திவ்ய தேசங்களில் உள்ள சன்னிதிகளிலே திருக்கோயில்களிலே கூட சன்னிதிகளிலே கூட உத்தராயண வழி என்றும் தட்சிணாயண வழி என்றும் இரண்டு பகுதிகளாக பிரித்து கூட அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய வழிகளை வாசல்களை வைத்திருக்கிறார்கள். இங்கே இரட்டை திருவை நிலைகளை பற்றி பேசிக்கொண்டு வரும் அந்த சுவாமி. பாரின் இரு போக்க பரிதி அவன் கதியாலே உத்தர தட்சிணங்கள் இளையங்கள் உண்டன்றோ பல மனவன் தானும் பாருள்ளோ துயர் போக்க பாதுகை தமை கொண்டு வளமிடமாம் நடையிடுவார். வளமாகவும் இடமாகவும் நடையிடக்கூடியவன் சுவாமி. அதற்கு காரணம் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று சூரியனுடைய இயக்கத்தை வைத்துக் கொண்டு எப்படி உலகத்திலே காலகதி நடக்கிறதோ அதுபோலத்தான் இங்கே இந்த இரட்டை அல்லது இரட்டைகளாக விளங்கக்கூடிய பாதுகையில் நமக்கு இதை நிரூபிக்கின்றன என்று பேசுகிறார். இப்படி இந்த பாதுகா சகஸ்திரத்தினுடைய 24வது பத்ததியிலே துவந்த பத்ததி இரட்டை படலத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்னும் 10 பாசுரங்கள் மேலும் அனுபவிக்க இருக்கிறோம். எம்பெருமானுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே
பாதுகா சகஸ்திரம் நம்மையெல்லாம் உயிரி அழித்து மெய்நெறியை காட்டி செய்நெறியை அழிவிக்கக்கூடிய அருமையான பாசுரங்கள் மீண்டும் அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திரய மதனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞானச்சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் கோதி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமதிதனசே பூஜ நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நமஸ்வாமி.